முதல்ல அவங்களை படிக்க சொல்லுங்க. என்னன்னா இப்போ 2015க்கும் 2023க்குள்ள வேறுபாடு, அதாவது பல நடுநிலை பத்திரிகைகள் 2015 பெய்த மழையின் அளவு என்ன, இப்போது பெய்த மழையின் அளவு என்ன, தீவிரத்தன்மை என்ன, அது எப்படி கையாண்டிருக்கு என்று நல்ல நடுநிலை பத்திரிகைகள் ஒப்புமையாக இன்றைக்கு அழகாக எழுதியிருக்கிற நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். அதை படிக்க சொல்லுங்கள். முதல்ல வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நடுநிலையோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் அவங்க வந்து கங்கை பொங்கி வந்து எல்லாம் இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. வெகு விரைவில் ஒரு சுனாமி வர இருக்கிறது. அந்த சுனாமி வந்து பாஜகவை இந்திய துணைக்கண்டத்திலிருந்து விரட்டி அடிக்க இருக்கிறாங்க. விமர்சனத்துக்கு வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு இவ்வளோ பெரிய மெகா சிட்டியில் ஒரு 4,000 கோடிக்கான திட்டம் அறிவிக்கப்பட்டு நம்ம அன்புமிகு உள்ள உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் முதல் கட்டமாக ஒரு சில பணிகள் நடைபெற்றிருக்கிறது. 2,500 கோடி ரூபாய்க்கான பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அடுத்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறியிருக்கின்றார். அதில் என்ன விமர்சிக்க என்ன இருக்கு, என்ன இருக்குன்னு விமர்சிக்க ஒன்றுமே இல்லை. ஒரு நிதியை கொடுத்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். திருப்புகள் அவருடைய கமிட்டி அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்கிறோம். அந்த நிதியில் முதல்கட்டமாக ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணப்பட்டிருக்கிறது. எஞ்சிய பணம் செலவு பண்ணப்பட்டோம். கூடுதலாகவும் செலவழிப்புக்கு தயார் என்று அந்த அமைச்சரே சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பேசணும்?